there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go. Okay. Go, 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 yo, go, go, go. Hustle hard, hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway. And in the driveway is a nice range. Cause I grind through the climb, I invite pain. You'll never hear me, bitch, nah, I don't complain. Just gotta flip the switch and you can go and obtain anything you want, anything you need. Your mind's got the key ingredient, it's belief. They'll deceive with the negativity, but I just slide right by that energy. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் வ்ளாக். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, சூப்பரான நைட்டுக்கு வந்து நம்ம வந்து டின்னருக்கு நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வலசரவாக்கத்தில் இருக்க பண்ணை விட்டு பிரியாணிக்கு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக என்னன்னா, நான் கிரேட் பைக் வந்து தேஜ் பைக்கு டிஷர்ட் எடுக்கிறதுக்காக வந்தேன். ஸோ இங்கே வந்து நம்ம ஏற்கனவே பிரியாணிலாம் வந்து எடுத்திருக்கோம், மீல்லாம் எடுத்திருக்கோம். இவங்க வந்து இப்போ புதுசாக வந்து டின்னரில் வந்து கறி இட்லி, கறி தோசை, கொத்து இட்லின்னு வெரைட்டியாக வந்து தர லோக்கலான ஃபுட்டு எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காரசாரமாக வந்து கறி இட்லிலாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நைட்டு அப்படியே வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு நேராக இங்கே கிளம்பி வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கறி இட்லி, கறி தோசை, கொத்து இட்லின்னு வெரைட்டியாக வந்து வச்சு சாப்பிட போகிறோம். வாங்க உள்ளே போய் சாப்பிட்லாம். Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go. Okay. Go, go, go. Hustle hard, hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't want. ஓகே, ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து இவங்க வந்து இப்போது இதுதான் வந்து போட்டுட்ருக்காங்க, கறி இட்லி, கோழி கறி இட்லி அண்ட் வந்து கறி தோசை, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் கோழி கிரேவி இது வந்து, அதுக்கப்புறம் வந்து கொத்து இட்லி, அதுக்கப்புறம் வந்து சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி அண்ட் சால்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் வந்து முட்டை தோசை, ஆனியன் ஊத்தப்பம் இப்படி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் பிரியாணியில் வந்து சீரக சம்பா பிரியாணி, பாஸ்மதி பிரியாணி எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லாமே ஒரு ஒரு இது ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து கறி இட்லி தான் ரொம்ப ஆசையாக இருக்குது பார்க்க. கறி இட்லி எடுத்து வச்சுக்கலாமா? கறி இட்லிக்கு நல்லெண்ணெய் கோழி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சுட சுட வந்து கறி இட்லி போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா கறியை புதைச்சி நம்ம வந்து கறி இட்லியை வந்து சாப்பிட்லாம். இன்னொரு இட்லியும் எடுத்து வச்சுக்கலாம். அப்பா, கறி இட்லி கூட வந்து நல்லெண்ணெய் கோழி கிரேவி. அப்படி அந்த இட்லியோடு சேர்த்து அந்த கிரேவியோடு சாப்பிட்டா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சனால அப்படியே நல்லெண்ணெயோட ஸ்மெல் வந்து நல்லா தெரியுது. ஸோ நம்ம பொதுவாக இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்லேயே கிடச்சிட்ருக்கோம். ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட்லேயே உங்களுக்கு வந்து இதை சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து வலசரவாக்கம்ல வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். நைட்டு டின்னருக்கு சால்னா ஊற்றியும் ட்ரை பண்ணலாமா? கறி இட்லியே வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ஸோ சால்னாவோட இந்த இதை வந்து நல்லா அப்படி இன்னும் ஊற வச்சு சாப்பிடும் பொழுது பயங்கரமாக இருக்குது. அந்த திக்கான கிரேவியை விட அந்த சால்னாவில் ஊற்றி கறி இட்லியை சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கறி தோசை. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, go. A lot, hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway. And in the driveway is a nice range. Cause I grind through the climb, I invite pain. You'll never hear me, bitch, nah, I don't complain. Just gotta flip the switch and you can go and obtain anything you want, anything you need. Your mind's got the key ingredient.
எல்லாமே வந்து புண்டுருச்சு. சிக்கன் கறி தோசை இதெல்லாம் அப்படியே சாப்பிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கு. வா, ஸோ இதுக்கு வந்து இந்த இந்த கிரேவியோட கூட சாப்பிடலாம். கறி தோசை ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. ஸோ அது சாப்பிடும்போது ஈஸியாக இதுவாகிடுது. ஸோ அடுத்து கொத்து இட்லி. Slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 yo, go, go, go. Hustle hard, hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway. And in the driveway is a nice range. Cause I got you'll never hear me, bitch. Nah, I don't complain. Just gotta flip the switch and you can go and obtain anything you want. இதை செய்யும்பொழுது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு. இட்லியை வந்து நல்லா எக்கெல்லாம் போட்டு ஆனியன் போட்டு கொத்து பரோட்டா மாதிரி கொத்து இட்லி வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம வெறும்னே எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிரேவி ஊற்றி பார்க்கலாமா. வா, ஆக்சுவலாக அது வந்து இட்லி மாதிரியே தெரில எனக்கு. இட்லியை விட நிறைய ஆனியன் அதெல்லாம் போட்டதுனால கொத்து பரோட்டா சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ஸோ சால்னா ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். கொத்தி இட்லியில் அந்த சால்னா ஊற்றி அடிக்கிறது நல்ல ஒரு தர லோக்கலான நல்ல ஃபுட்டு. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நின்று கொஞ்சம் கஷ்டப்படுவோம் சிலர். ஸோ இப்போ இந்த மாதிரி இங்கேயே ரெஸ்டாரண்ட்லேயே வந்து இந்த மாதிரி ஃபுட்டு கிடைக்குது அப்படின்னா நம்ம விடவே கூடாது. ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ அந்த சால்னா கூட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கு. ஆனால் எனக்கு இது ஆக்சுவலாக வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கு. அந்த சால்னா இல்லாமலே நல்லாயிருக்கு. இது அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து எடுத்து சாப்பிட்லாம். இட்லின்ற ஃபீலிங்கே இதில் எனக்கு தெரியல. கொத்து இட்லியில் பரோட்டா மாதிரியே இருக்கு. கொத்து பரோட்டா மாதிரியே. ஸோ அடுத்து வந்து இவங்கக்கிட்ட வந்து சீரக சம்பா பிரியாணி வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃப் பிளேட் கூட கிடைக்குது உங்களுக்கு. இப்போ ஆஃப் பிளேட் வந்து மட்டன்னா வந்து 199, சிக்கன் வந்து 99 அப்படின்னாங்க. பீசஸ்லாம் உள்ளே உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு. சீரக சம்பாவோட மனமே தனி தான். அது வந்து ஃபுல்லாகவே அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கியிருக்கு. பீசஸ் மட்டன் பீசஸ் இந்த தயிர் ஆனியனோட சாப்பிடலாம். சீரக சம்பா பிரியாணி மட்டன் பீஸ் நம்ம கத்திரிக்காவும் கொஞ்சம் வச்சுக்கலாமா. உங்களோட கத்திரிக்காய் வந்து நல்லா இருக்கு. நம்ம ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம் அந்த பிரியாணி. பட் வந்து சீரக சம்பாவில் அந்த கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ மட்டன்லேருந்து அப்படியே பீசஸ்லாம் வந்து முதுருது நல்லா வெந்திருக்கு. ரொம்பவே சீரக சம்பா பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முட்டை சால்னா தோசை. ஸோ சால்னா முட்டை எல்லாம் மிக்ஸ் பண்ணி இது வந்து தோசை போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து வெறும் கல் முட்டை தோசை. ஸோ நம்ம வந்து சால்னா ஊற்றின முட்டை தோசை எப்படி இருக்கு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்படியே சாப்பிட்லாம். கொதிக்குதே. அதுக்குள்ள தோசை வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது உங்ககிட்ட.
அந்த கறி தோசையே வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் சில இடத்துல. உங்கள்கிட்ட எல்லா தோசையுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்ட உடனே அடித்த உடனே எல்லாம் போயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து சால்னாவே தேவையில்லை. இதில் ஆல்ரெடி வந்து சால்னா ஊற்றி முட்டைலாம் போட்டு பண்ணியிருக்கனால தொட்டுக்கு எதுவுமே இல்லாமல் சாப்பிட்லாம். நான் இது பார்த்தீங்கன்னா நார்மல் முட்டை கல் தோசை, இதை நம்ம வச்சு சால்னா கூட சாப்பிட்லாம். இதுக்கு வந்து இந்த எண்ணெய் இது ஊற்றி சாப்பிட்லாமா? நல்லா முட்டையை போட்டு கல் தோசையில் நல்லா விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக முட்டை இருக்குது நிறைய, அதனால் நான் ஃபஸ்ட்டு இதை அப்படியே சாப்பிட்றேன். அந்த முட்டையோட இது தெரியணும், ஃபீல் ஆகணும், அதனால தான் அப்படியே சாப்பிட்டுது. இப்போ நாட்டுக்கோழி, நல்லெண்ணெய் நாட்டுக்கோழி கிரேவியோட கிரேவியோட அந்த தோசை சாப்பிடும்போது நல்லா பயங்கரமான காம்பினேஷன், நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா வந்து கறி இட்லி, கொத்து இட்லி, சீரக சம்பா, மட்டன் பிரியாணின்னு இப்படி எல்லாமே வெரைட்டியாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து ஸ்ட்ராபெரியில் ஒரு கோலி சோடா ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அதையும் கொஞ்சம் குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி குடித்ததான் ஒரு இதுவாக இருக்குது, ஃபுல்ஃபில்லாக. ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஆன்லைன்லேயும் எல்லாமே கிடைக்குது இல்லையா, கறி தோசை, கறி இட்லி, அந்த மாதிரி. ஓகே. ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்லேயே வந்து சுட சுட சாப்பிட்ணுனாலும் சரி, இல்லை வந்து எங்களால் வர முடியல நாங்கள் வேறு ஏரியா அப்படின்னாலும், கறி இட்லி, கறி தோசை இதெல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாமே இருக்குது. அண்ட் டேரெக்டாக இவங்களோட நம்பரும் இருக்குது. ஸோ இவங்ககிட்டே நீங்கள் வந்து டேரெக்டாக ஆர்டர் பண்ணாலும் அவங்களே டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் கரெக்டாக எங்கே இருக்குன்னா, வலசரவாக்கம்ல ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து வரும். ஸோ பண்ணை வீட்டு பிரியாணி நல்லா வெளிச்சமாகவே தெரியும் உங்களுக்கு போர்டு, நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு டின்னருக்கு நீங்களும் பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொத்து கறி இட்லி, கறி இட்லி இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் நம்ம அடுத்த சூப்பரான ஒரு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு வாங்கியாச்சு. கொத்து இட்லி வந்து 1/4, அதாவது 114 ரூபா வித். இது வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து போட்டுடுறீங்களா எப்படி? ஓ, ஓவராலாக ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க. ஓகே. கோழி இட்லி, அந்த கறி இட்லி சாப்பிட்டோம்லையே, அது வந்து 95 ரூபா 4 பீஸு. கறி தோசை வந்து 133. அப்புறம் எண்ணெய் கோழி சாப்பிட்டோம் இல்லையா, அந்த நல்லெண்ணெய் கோழி, அது வந்து 190. கோழி சோடா வந்து 33. அந்த நார்மல் இட்லி வந்து 4 பீஸ் வந்து 50 ருபீஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த மட்டன் பிரியாணி சீரக சம்பா இருக்கு இல்லையா, அது வந்து 200. ஸோ இதுதான் நம்மளோட பில்லு, டோட்டலாக வந்து 845. ஸோ லாஸ்ட்டாக ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்து சேர்த்து போடுறாங்க கீழே, அது எல்லா ஹோட்டல்லையும் வரா மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு கறி இட்லி இதெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட் டைப்பில் உள்ளே வந்து நம்ம வந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு. நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆன்லைன்லேயும் இருக்குது, அதுலேயும் ட்ரை பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்து ஒரு ஃபுட் ரிவ்யூவில் பார்க்கலாம்.